அன்பார்ந்த மாணவர்களே, காலை வணக்கம். நம்ம ஆறாம் கிளாஸ்ல உடல் நலம் அந்த ஆறாவது பாடத்தை எடுத்துக்கோங்க, சுகாதாரம். அதுல நம்ம நேத்துள்ள பாடத்தோட கண்டினியூஷன் பார்ப்போம். பக்கம் வந்து எல்லார் கையில பென்சில் எடுத்துக்கோ, பக்கம் 101 பக்கம் எடுத்துக்கோ. அதுல சரிவிகித உணவுன்னு நான் என்னன்னு சொல்லி கொடுத்தேன். சரிவிகித உணவுன்னா என்ன அர்த்தம்? எல்லா சத்துக்களும் சரியான விதத்துல, அதாவது கார்போஹைட்ரேட், கொழுப்பு, புரதம், விட்டமின், சாதுப் பொருட்கள் எல்லாம் சரியான விகிதத்தில் கலந்துருக்கிறது தான் பேர் சரிவிகித உணவுன்னு சொல்கிறது. இந்த சரிவிகித உணவில் குறைந்து ஒரு சத்து கூடவும் ஒரு சத்து குறையவும் இருந்து நம்ம எடுத்தோன்னா நமக்கு என்ன செய்யுது, பல விதமான நோய்கள் வரும்னு சொன்னேன். இப்போ நம்ம அப்படி நலமான ஒரு உணவு கிடைக்கும், அந்த நலமான உணவு கிடைச்சா என்னென்ன ஆற்றல், சரியான ஆற்றலை நமக்கு தர முடிகிறது. அதிக வேலை செய்யும் திறன் பெறுவதற்கு உடல்நலம் மற்றும் மனநலத்துக்கும் பிற நோயை எதிர்க்கக்கூடிய தன்மையும் காணப்படுது. உடல் நன்றாக வளர்வதற்கும் இந்த சரிவிகித உணவு ரொம்ப தேவைப்படுது. இதான் இந்த படத்தில் கொடுத்துருக்கு. அடுத்தது நம்ம பார்ப்போம். இதில் ஒரு 12 நிரம்பிய குழந்தைக்கு சரிவிகித உணவு அளிக்க ஒரு உணவு வரைபட அட்டை தயாரிக்கவும். அதை உணவில் எவ்வளவு கார்போஹைட்ரேட் எவ்வளோ இருக்கணும், எவ்வளவு புரதம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ படிக்கணும். அடுத்தது ஊட்டச்சத்து குறைபாடு. இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, அதை நல்லா குறித்து வச்சுக்கோங்க. ஊட்டச்சத்து குறைபாடு, உணவு சரிவிகித உணவாக இல்லாத போது என்ன விளைவுகள் ஏற்படுது? இப்போ இந்த படத்தில் பார்த்தோன்னா, இந்த பையனுக்கு பாரு, வயிறு ஒட்டி போய் இருக்குது ஒரு பையனுக்கு, ஒரு மெலிஞ்சிருக்கா இன்னொரு பையன், வயிறு ஊதி போய் இருக்குது. இதெல்லாம் எனது புரத குறைபாடுனால வரக்கூடிய ஒரு நோய். இது வந்து இந்த இதுக்கு பேர் மராசமஸ் குவாஷியக்கர்ன்னு பேர். இந்த புரதத்தினுடைய நம்ம உடம்புல புரத சத்து, அதாவது பால், முட்டை இதெல்லாம் ஒழுங்காக எடுக்காமல் இருந்தால் இந்த நோய் வரும். இதுதான் இது மராசமஸ் குவாஷியக்கர்ன்னு சொல்லுது, புரத குறைபாடு நோய். அடுத்தது ஊட்டச்சத்து குறைபாடு. நாம் உண்ணும் உணவில் தேவையான ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் சரியான விகிதத்தில் கிடைக்கவில்லை என்றால் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுகிறது. இந்த இது சமீபத்தில் நடந்த ஆய்வின்படி, இந்த உடல் இந்த 14.1 மில்லியன் குழந்தைகள் உடல் பருமனாக இருக்கிறார்கள். இது வந்து இந்தியாவுக்கு சீனாவுக்கு அடுத்தது நம்ம இந்தியாவில் 2வது இடத்தை பெற்றிருக்கு. ஏன் இந்த மாதிரி நோய்கள் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த அட்டவணையில் கொடுத்துருக்கு, இதில் கவனமாக கவனிச்சுக்கோங்க. குவாஷி அக்கர், இது வந்து புரத குறைபாடுனால ஏற்படக்கூடியது. வளர்ச்சி குறைபாடாக இருக்கும், முகம் கால்கள்லாம் வீக்கமாக இருக்கும், வயிற்றுப்போக்கு இருக்கும், மூளை வளர்ச்சி குறைபாடாக இருக்கும். அடுத்த மராஷ்மஸ்ங்கிறது ஒரு எலும்பாக இருக்கும், எலும்பு மேலே சோலை போத்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சதையே இருக்காது. எலும்பாக இருக்குது, எலும்பும் தோலுமாக இருக்கான்னு சொல்கிறோமா இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. பிறகு இது மெதுவான உடல் வளர்ச்சி. இது மராசமத்துடைய அறிகுறி. இது எதனால் வருதுன்னா, புரதத்தினுடைய குறைபாடுனால வரும். அடுத்தது சாது உப்புக்கள். சாது உப்புக்கள் குறைபாடுனால என்னென்ன நோய் வருது? கால்சியம் குறைபாடுனா ரிக்கெட்ஸ்ங்கிற நோய் வருது. கால்சியம்னா எனக்கு சீக்கிரம் கீழே லேசாக கீழே விழுந்தாலும் எலும்பு உடனே உடஞ்சிடும். இந்த மாதிரி வரக்கூடிய அந்த ரிக்கெட்ஸ் அப்படிங்கிற நோய். பாஸ்பரஸ் குறைஞ்சா இருந்தால் ஆஸ்ட்ரியோ மலேசியா அப்படிங்கிற நோய் வருது. அயோடின் குறையாக இருந்தால் கிரிட்டினிசம், குழந்தைகளுக்கு கிரிட்டினிசம்னு வருது. அது இரும்பு சத்து குறையாக இருந்தால் ரத்த சோகை. இரும்பு சத்து நம்ம உடம்புல குறையாக இருந்தால் அது என்ன நோய் வருது? ரத்த சோகை. திரும்ப சொல்கிறேன், கவனமாக கவனிக்க, கால்சியம்ங்கிறது ரிக்கெட்ஸ்ங்கிற நோய் வருது கால்சியம் குறைபாடுனால. பாஸ்பரஸ் வந்து குறையாக இருந்தால் ஆஸ்ட்ரியோ மலேசியாங்கிற நோய் வருது. அயோடின் குறைவாக இருந்தால் கிரிட்டினிசம்ங்கிற நோய் குழந்தைகளுக்கு வருது. இரும்பு சத்து, இப்போ நம்ம குழந்தைகளுக்கு என்ன நோய் வருதுங்கிறத பார்த்துட்ருக்கோம். அதுக்கு இரும்பு சத்து, அடுத்து வந்து ரத்த சோகைங்கிற நோய் வருது. அப்போ தாது உப்புக்கள் குறையாக இருந்தாலும் தான் சரிவிகித உணவாக சரியாக சாப்பிடணுங்கிறது. அதில் நம்ம சோறை மட்டும் சாப்பிட்டு குழம்பு கூட்டு எல்லாம் எடுக்காமல் சாப்பிட்டா நம்ம உடம்புல வந்து சரியான சரிவிகித உணவு வந்து கிடைக்காது. அதனால் எல்லா இதையும் சாப்பிடணும். இந்த கால்சியம் குறையாக இருந்தால் ரிக்கெட்ஸ் வருது, பாஸ்பரஸ் இருந்தால் ஆஸ்ட்ரியோ மலேசியா வருது, அயோடினாக இருந்தால் கிரிட்டினிசம் வரும், இரும்பு சத்துன்னு ரத்த சோகை நோய் வருது. அடுத்தது உடற்பயிற்சியும் ஓய்வும். உடற்பயிற்சி நம்ம கட்டாயம் செய்யணும். அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடல் ஓய்வும் எடுக்கணும். உடற்பயிற்சி என்பது, அதுவும் உடல் செயலில் அந்த என்னெல்லாம் செய்ய சொல்லியிருக்குன்னா, குழுவாக விளையாடலாம், தனி மனுஷனாக விளையாடலாம், சுறுசுறுப்பாக இயங்குறது. அடுத்தது உடற்பயிற்சி, யோகா, நடனம். இது எல்லாமே நம்ம உடல் செயல்களில் செய்யக்கூடிய உடற்பயிற்சி. ஒவ்வொரு இதில் ஏதாவது ஒன்று செஞ்சால் கூட அதை தினமும் கண்டினியூஸாக செஞ்சுட்டே இருந்தாலே அது ஒரு உடற்பயிற்சி மாதிரி ஆயிடும். உடற்பயிற்சி என்பது உடல் தகுதி, முழு நலம், உடல் நலம் ஆகியவற்றை பெறுவதற்கும் அல்லது அதிகப்படுத்துவதற்கும் செய்யப்படும் உடல் ரீதியான பயிற்சியாகும். இது கீழே கொடுக்கப்பட்டுள்ள காரணங்கள் உள்ளடக்கியது. வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டினை அதிகப்படுத்துகிறது. அப்புறம் வயது முதிர்ச்சினை தவிர்க்கிறது. ரொம்ப அந்த எக்ஸசைஸ் செஞ்சால் செய்யாமல் இருந்தால் சீக்கிரமே உடம்பு பருத்து வயசான ஒரு தோற்றம் வந்துடும். அப்போ முதிர்ச்சியை தவிர்க்கலாம். எக்ஸசைஸ் செஞ்சால் எப்படி இருக்கும், பாடி ஸ்லிம்மாக இருக்கும். அடுத்த தசைகள் மற்றும் இரத்த ஓட்ட மண்டலத்தை வலுப்படுத்துதல்.
அந்த தசைகளும் நல்லா இறுக்கி நல்லா இருக்கும், இரத்த ஓட்ட மண்டலமும் நல்லா வலுவரும். தடகள விளையாட்டு திறனை மேம்படுத்தலாம். இந்த ரன்னிங்லாம் இருக்குல்ல, அந்த ரன்னிங் ஹை ஜம்ப் அந்த மாதிரி இந்த தடகள விளையாட்டு திறனை வந்து மேம்படுத்தி எடையை குறைக்கலாம். உடற்பயிற்சியானது குழந்தைகள் மற்றும் முதியோருக்கு ஏற்படும் உடல் பருமன் ரொம்ப வெயிட் போடாமல் பார்க்குறதுக்கு உடற்பயிற்சி ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அடுத்து ஓய்வு. ஓய்வுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓய்வு உணர்வு பூர்வமான உடல் நலத்திற்கு சரியான அளவு ஓய்வு என்பது அவசியம். நம்ம எந்த அளவுக்கு வேலை செய்கிறோமோ அந்த அளவுக்கு என்ன செய்யணும், ஓய்வாகவும் இருக்கணும். அந்த ஓய்வாக இருந்தால் தான் அது ஊட்டச்சத்து எவ்வளோ பெற முடியும், அந்த ஓய்வும் நம்ம வாழ்க்கையில் நமக்கு முக்கியம். இது வரைக்கும் பார்ப்போம், அடுத்தது நம்ம தூய்மைங்கிறது அடுத்த பாடத்தில் பார்க்கலாம். அன்பார்ந்த மாணவர்களே, இது முக்கியமான பாயிண்ட்டுகள்லாம் குறிப்பிடுத்து கொள்ளுங்கள், நோட்டில் எழுதிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் தேர்வுகளை எழுதுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். அந்த நேரம் நல்லா கவனமாக படிப்பில் செலுத்தி கவனம் செலுத்தி படிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி மாணவர்களே.